அக்கா சாப்பிட்ற ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, பெங்களூர்ல மல்லேஸ்வரம் மந்திரிமாருக்கு எதிரில தான் இருக்கு. அக்கா சாப்பிட்ற ஹோட்டலுக்கு பக்காவா பிளான் பண்ணி போனோம். அங்க போய் இந்த கும்முன்னு சாப்பிடுற அக்காசிய நீ போய் கம்முன்னு கொண்டு வான்னு நான் சொல்ல, போன ரெண்டு செகண்ட்லயே கொண்டு வந்துட்டான். ஏன்டா காலையில போட்ட நமத்து போன இட்லியாடா இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்திருக்கீங்கன்னு நான் கேட்க, சரி அப்படி என்னடா இட்லின்னு பார்த்தா, ஒன்னு கிரீன் மசாலா இட்லி, இன்னொன்னு மதுரை பொடி இட்லி. அவிச்ச இட்லிய போண்டா மாதிரி பொறிச்சு அது மேல இட்லி பொடியை தூவி கொடுத்தா அதுதான் மதுரை பொடி இட்லி. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இருக்கு இருக்கு இருக்கு, ஏதோ சுமாரா தான் இருக்கு. அடுத்தது கிரீன் மசாலா இட்லி. என்னடா பானிபூரி மசாலா கூட அவிச்ச இட்லியை போட்டு ஊற வச்சு கொடுக்குறீங்களே, இதுதான் உங்களுக்கு கிரீன் மசாலா இட்லியா அப்படின்னு தான் நமக்கே கேட்கறது. ஏன்னா பானிபூரி டேஸ்டா தான் இருக்கு. இது கூட கொஞ்சம் வெங்காயமும் பட்டாணியும் சேர்த்திருந்தா இது கச்சு அசல் பானிபூரி டேஸ்டா தான் இது இருந்துடும். சரி இந்த டேஸ்டா தான் இப்படி இருக்கே, ஒன்றும் சரிப்பட்டு வரலையே, ஒரு மசாலா தோசையை கொண்டு வாடான்னு நான் சொல்ல, அவன் மசாலா தோசைங்கிற பேர்ல ஒரு ஊத்தாப்பத்தை கொண்டு வந்தான். ஏன்டா நான் கேட்டதோ மசாலா தோசை, நீ கொண்டு வந்ததோ ஊத்தாப்பம்னு நான் கேட்க, இல்லை சார் இதுதான் மசாலா தோசைன்னு அவன் சொல்ல, மசாலா தோசைனா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா, நல்ல பேப்பர் மாதிரி ரிலீஸாக இருந்து அதுக்கு மேலே ரெண்டு நெய் கரண்டியை ஊட்டி நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதான மசாலா தோசை அப்படின்னு சொல்லிட்டு வெண்டா வறுத்துக்கு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா படும் மொக்க. இதுக்கு எங்கள் ஆயா சொல்கிற தோசையே மேலே 80 ரூபா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இதுலேயும் இதுக்கு சாம்பார்னு ஒன்று கொண்டு வந்தான். வடக்கன் குடிக்கிற நாட்டு கோமியம் கலரில் ஒரு சாம்பார்னு ஒன்று கொண்டு வந்து வச்சான். அது என்னடா சாம்பார்னு வாயில் வச்சா சச்சா, இப்படி ஒரு சாம்பாரை நான் எங்கேயும் பார்த்தது. பில் அமௌண்ட் எவ்வளோனு பார்த்தா 225 ரூபா. பேலர் மண்டையை சொல்லிய, உனக்கு இல்லைடா டிப்ஸ், நீ கொடுத்தது டேஸ்ட் இல்லைடான்னு சொல்லிட்டு நேராக 225 ரூபாய் கவுண்டரில் கட்டிட்டு 5 ரூபாய் சில்லறையை வாங்கி பையில் போட்டுட்டு நேராக வந்தாச்சு. கடைசியில் என்னையுமே ஒரு ஃபுட் ரிவ்யூ ஆக்கிட்டீங்களா?